வெல்கம் டு நச்சுநூறு சமையல். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு விசித்திரமான ஆரோக்கியமான சுவையான உணவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கொரோனா பஜ்ஜி. கொரோனா பஜ்ஜி அப்படின்னு நீங்கள் எல்லாம் சாக்கியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். பட் இந்த கொரோனா பஜ்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இப்போ உள்ள காலநிலைக்கு, இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். சிறியவர்கள் பெரியவரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே டயத்தில் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோ. அங்கே வீடியோக்கு போகலாம். கற்பூரவள்ளி இலை. இந்த கற்பூரவள்ளி இலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். இந்த கற்பூரவள்ளி இலைங்கிறது இந்த சுச்சுவேஷனில் ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு மருந்து தான் இது. இது சிறு வயசுலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து நெஞ்சில் உள்ள சளி ப்ளஸ் வந்து ஒரு சுவாசத்துக்கான ஒரு சிறந்த ஒரு மருந்து தான் இது. இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த இதை செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு நீங்கள் எல்லோரும் எப்பவும் வீட்டில் பஜ்ஜி எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான். இது ஒன்றும் புதுசாக டிஃப்ரெண்ட்டானவும் கிடையாது. கடலை மாவு கொஞ்சம் ஒரு சால்ட் சேர்த்துக்கோங்க. தென் வந்து ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நான் வந்து லைட் க்ரீனில் சேர்க்குறேன், சேர்த்து கரைச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் விருப்பம்கூட பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கலருங்க கொஞ்சம் பிடிக்கலாம், கொஞ்சம் சாப்பிடாத குழந்தை கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான ஒரு இது இருக்குது. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும் க்ரீன் கலர் இருந்தால், டார்க் க்ரீன் கூட சேர்க்கணும். நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன், டார்க்காக கூட சேர்க்கலாம். ஏன்னா அது உடம்புக்கு அந்தளவுக்கு இதனால் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். தென் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளும் சேர்த்ததில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு எப்பவும் போல தான் ஒரு சாதாரணமாக பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே போல தான் கற்பூர வெளியை நல்லா அலசி எடுத்துனோம். இங்கே பவுலில் வச்சுருக்கிறோம், அதை எடுத்து ஜஸ்ட் இதில் டிப் பண்ணி போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு உணவாக இருக்கும். இது ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், பெரியவங்களும் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. நம்ம எதை எதையோ சாப்பிடுவோம். ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குமா. வாழைக்காய், ஆனியன் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பண்ணி சாப்பிட்ருக்கோம் மறுபடி பஜ்ஜி. பட் இந்த கற்பூரவள்ளிங்கிறது வந்து சாப்பிட்டு பாருங்கள், நிறையா இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கற்பூரவள்ளியோட ஃப்ளேவரே உங்களுக்கு தெரியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கடியாயிருச்சு பாருங்கள். இது நல்ல ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொரோனாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் இது அமையும் கண்டிப்பாக. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ